வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போது நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு கட்டமைப்பு மையத்திலருந்தால் நமக்கு ஒரு புதிய ரெக்குயர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ மூலியமாக தான் ரெக்குயர்மெண்ட்டே பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18-50 வயசு இருக்கிறவங்க வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். 4 டைப்பிங்கில் உங்களுக்கு போஸ்டிங்குமே சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 20,000-42,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோலாம் ஒட்டி, அது மட்டும் இல்லாமல் உங்கள் டீட்டெயில், உங்கள் நேமு, அட்ரஸ்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே இதில் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் சிக்னேச்சர்லாம் போட்டு அவங்க கேட்குற செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியுமே இதில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 4 டைப்பிக்கான போஸ்டிங், ப்ராஜெக்ட் அசோசியேட் சொல்லிட்டு 1, 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஸ், சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் சொல்லிட்டு உங்களுக்கு 4 டைப்பிக்கில் சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் சிவிலில் பண்ணியிருக்கணும், அதே தான் 2க்குமே, ஆனால் மெக்கானிக்கல் சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். சீனியர் ப்ராஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தாங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் 1, 2க்கு பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 50 வயசு இருக்கிறவங்க வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு பார்த்தீங்கன்னா 25,000-31,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 2க்கு பார்த்தீங்கன்னா 28,000-35,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் பார்த்தீங்கன்னா 42,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ மூலயமா தான் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கீழே அப்ளிகேஷன் ஃபார்மோட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்குமே கொடுத்துருக்கோம். அதை வந்து டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து உங்கள் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்குற செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஐடி ப்ரூஃபு, டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா May 31க்குள்ளே நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே மஸ்ட்டாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ டைம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9-11, அதுக்குள்ளே நீங்கள் வந்து போகிறப்போ செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.